Hi friends, in this video, we will talk about match number 67, IPL 2022. So, RCB vs Gujarat Titans. Very important match RCB. Gujarat Titans qualified. They are in the first place. Wait பண்ணி பாக்கணும் பட் என்ன பொறுத்தவரை குஜராத் டைட்டன்ஸ் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கு சான்ஸ் வந்து இருக்கும் சோ அதனால ஆன் டைம்ல வந்து பாத்துக்கலாம் ஆர்சிபி மோஸ்டா இதே டீமோட தான் ஆட போறாங்க வின் பண்ணணும் நினைப்பாங்க வின் பண்ணாலும் பத்தாது நிறைய ரன் ரேட்ல வந்து வின் பண்ணணும் அப்பதான் அவங்கனால குவாலிஃபை ஆக முடியும் லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி குஜராத் டைட்டன்ஸ் ஆனதுல குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து வின் பண்ணிருந்தாங்க ஆர்சிபி 170 அடிச்சுமே வந்து தோத்து போயிருந்தாங்க சோ ஃபுல் அனலைஸ் வந்து பாப்போம் அந்த மேட்ச் வான் கடையில நடக்குது நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணா 2K ஃபேண்டஸி கரெக்டான ஸ்பெல்லிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதன் மூலமா நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் கீழ கரெக்ட்ல பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணினா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனடியா வந்துடும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் RCB vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் நம்பர் 67 ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன் ஸோ சூப்பரான ஒரு ஆப் ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷ் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார் லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ பிளேக்கான லிங்க்கு ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாகவும் இருக்குது ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்ச் நம்பர் 67 ஐபிஎல் 2022 மேட்ச் எப்போ நடக்குதா May 19, 7:30 PM வான்கடே ஸ்டேடியம் நடக்குது கடைசியாக நடந்த ரெண்டு மேட்சஸ்மே வான்கடையில் நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு ஒரே ஒரு மேட்ச் அந்த மும்பை சிஎஸ்கே மேட்ச் மட்டும்தான் பவுலிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்விங் பவுலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு மற்றபடி எல்லா மேட்சஸுமே வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தான் தெரியுது நல்லா ஆடுறாங்க ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க மீடியம் பேசிஸ் நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க இதே வான்கடை கிரவுண்ட்ல லாஸ்ட் நடந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் விசிஸ் மும்பை இந்தியன் ஸோ எஸ்ஆர்ஹெச் 193 6 wickets மீடியம் பேசிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் 190 7 wickets உம்ரான் மாலிக் செகண்ட் பவுலிங்லயும் 3 wickets எடுத்திருந்தாரு புவனேஸ்வர் குமார் 1 wicket சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஓவரால் வந்து ராகுல் திரிபாதி நல்ல ஒரு பேட்டிங் டிம் டேவிட் ஹிட்டிங்னு நல்ல ஒரு மேட்சா இருந்துச்சு பிளஸ் மீடியம் பேசர்ஸ் பிளஸ் பேட்டர்ஸ் தான் வந்து அருமையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ இப்போ ஆன்கோயிங் சீசன்ல 7 matches ஆர்சிபியும் 10 matches வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓவரால் பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்போ பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம் ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் விராட் கோலி ஃபேப் டியூப்ளசி பட்டிதார் மணிபால் நாம்லர் மேக்ஸ்வெல் தினேஷ் கார்த்திக் சபாஸ் அகமத் ஹர்ஷர் பட்டேல் ஹசரங்கா முகமது சிசா சிராஜ் ஹேசல்வுட் ஸோ முகமது சிராஜுக்கு பதிலாக ஏதாவது வேற பிளேயரை கூட வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா நான் எப்பயும் சொல்றதுதான் முகமது சிராஜை பொறுத்தவரைய 15 matches ஏதாவது 1 matchல 3 wickets எடுப்பார் ஸோ 15 matches 1 match 3 wickets எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் டெஸ்ட் மேட்சுக்கு பெட்டரான ஒரு பிளேயர் பட் T20 ஃபார்மேட் ODI ஃபார்மேட்டுக்கு செட் ஆகாத ஒரே பிளேயர்னா சிராஜ் தான் பட் இந்த அளவுக்கு வந்து அவர் டெவலப் ஆயிருக்காரு எப்படின்னு தான் தெரியல குஜராத் டைட்டன்ஸ் ரிதிமான் ஷா சுக்மன் கில் மேத்யூ ஒயிட் அப்படி இல்லாட்டி ராமுலா குருபாஸ் ஹர்திக் பாண்டியா டேவிட் மில்லர் ராகுல் டுவாட்டியா ரஷித் கான் ஷாய் கிஷோர் அல்ஜாரி ஜோசப் யாஸ் தயர் முகமது சமி ஸோ இதுல மோஸ்டா நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு வராங்க சேஞ்சஸா இல்ல சேம் டீம் வச்சு ஆட போறாங்களா என்னன்றத இப்போ ஒரு சின்ன ஒரு சாம்பிள் லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி 20 ஸோ எல்லா மேட்சுமே 20 தான் லாஸ்ட் மேட்ச் 20 இல்ல 20 சொல்றேன்னு நினைப்பீங்க அது உண்மைதான் என்ன செய்யறது ஸோ தினே விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் ஸோ கடைசியா குஜராத்தும் ஆர்சிபி ஆடினப்ப 58 அடிச்சாரு எத்தனை பாலுக்குன்னா 52 அப்பயும் முகமது சமிக்கு தான் அவுட் ஆனார் ஸோ விராட் கோலி பேட்டில் முகமது சமி செம்மையா இருந்திருக்கு ஸோ லாஸ்ட் டைம் தப்பிச்சாரு ஒரு 58 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆனாரு ஸ்லோ ரன் தான் ரொம்ப ஸ்லோவா ஆனாரு விராட் கோலி
அதே மாதிரி படிதார் லாஸ்ட் மேட்ச் 52 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு கொஞ்சம் குவிக்கா. மேக்ஸ்வெல் 33, சபாஸ் அகமது 2 விக்கெட்டு, ஹசரங்கா 2 விக்கெட். ஹசரங்கா இந்த சீசன் ஃபுல்லாவே மினிமம் 2 விக்கெட் ஒரு மேட்ச்க்கு வந்து எடுத்து கொடுத்துடுறாரு. இங்கேயும் மிடில் வர பேட்ஸ்மேன் ஹசரங்காவோட லெக் ஸ்பின்னுக்கு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். இந்த மேட்ச்லயும் மினிமம் 2 விக்கெட் வந்து ஹசரங்கா எடுப்பாரு. வான்கடை கிரவுண்டா இருந்தாலும் சரி, எந்த கிரவுண்டா இருந்தாலும், ஏன்னா வான்கடையில 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஹசரங்கா. சோ அவரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கிரவுண்டு வான்கடை. என்னதான் மீடியம் பேசிக்கு விக்கெட் சப்போர்ட் பண்ணாலும் ஹசரங்கா விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரு. முகமது சமி பேட்டர் 2 விக்கெட், டிகே விசிஸ் ரஷித் கான் 3 விக்கெட், ஃபேப் டியூப்ளசி விசிஸ் ரஷித் கான் 2 விக்கெட், ரிதிவான் ஷா விசிஸ் முகமது சிராஜ் 2 விக்கெட். சோ இப்ப நம்ம நோட் பண்ணிருந்தோம்னா, என்னதான் முகமது சிராஜ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட் பவுலிங் இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுறப்போ ரிதிமான்ஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். ஒரு 20% கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ல போட்டா ரிதிமான்ஸ் ஆகும், நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போக முடியாது ஆண்டைஸ் படி போறப்போ. அதே மாதிரி விராட் கோலி முகமது சமி பேட்டில் 5 டைம் இருக்கு, அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு முகமது சமியும். ஸோ விராட் கோலிக்கு கேப்டன் வைஸ் கேப்டனும் நம்ம சேஃப்டிங்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஃபேப் டியூப்ளசி ரஷித் கான் முகமது சமி எல்லாருக்குமே அவுட் ஆயிருக்காரு, இவருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் போறது நமக்கு ரிஸ்க்ல தான் முடியும். சோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்டாட்ஸ் அனலைஸ் வச்சு பாக்குறப்போ அப்ப சேஃப் ஆப்ஷன் யாரு அப்படின்னா வேற வழியே இல்ல, மேக்ஸ்வெல். சோ மேக்ஸ்வெலுக்கு நம்ம சேஃபா கேப்டன் போயிடுறதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டர். வைஸ் கேப்டன் சாய்ஸ பொறுத்தவரையா ஹர்ஷல் பட்டேல், ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா ஹர்ஷல் பட்டேலுக்கு வைஸ் கேப்டனா போங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா முகமது சமி வந்து வைஸ் கேப்டனா போறது பெட்டர். மேக்ஸ்வெல் கண்டிப்பா 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. சோ எப்படி சொல்றேன்னா, மிடில்ல டேவிட் மில்லர், ராகுல் டுவாட்டியா, மேத்யூ வைட் இவங்கெல்லாம் வந்து லெப்ட் ஹேண்டர், ஸோ ஆஃப் ஸ்பின் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால மேக்ஸ்வெல் ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டரும் கூட, ஒரு டீம் டேவிட் மாதிரி ஹிட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நல்ல ஆப்ஷன் கேப்டன் வைசி ஆப்ஷனுக்கு வந்து முகமது சமி இல்ல ஹர்ஷல் பட்டேல். ஸோ மீடியம் பேசஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறதுனால டெத்தில் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் நம்ம ரஷித் கானை கூட எடுத்துக்கலாம். ஸோ இவங்க 4 பேர் போறது வந்து பெட்டரு. விராட் கோலி ஃபேப் டியூப்ளசின் போறது என்ன பொறுத்தவரையா கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் ஃபேப் கேப்டன் இன்னிங்ஸ் ஆடலாம். அதனால ஏதாவது ஜிஎல் டீம்ஸ்ல மட்டும் ஒரு கேப்டனா ஃபேப் டியூப்ளசியை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎல் டீம்ஸ்க்கு மட்டும் ஃபேப் டியூப்ளசியை கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ஸோ விராட் கோலியை மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க, பட் கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது பெட்டர். ஃபேப் டியூப்ளசி ஸோ ஒரு ஆப்ஷனு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜிஎல்ல. அதே மாதிரி ஹேசல் வுட்டு, ஸோ ஹேசல் வுட்டு நிறைய பேர் வந்து மறந்துருப்பாங்க ஒரு 2 மேட்சா விக்கெட் எடுக்கலன்னு, பட் கண்டினியூவா இந்த சீசன் ஃபுல்லா விக்கெட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஹேசல் வுட். என்ன பொறுத்தவரையும் இங்க இருந்து ஒரு 2 பிளேயர் ஜிஎல் கேப்டன் கேப்டன்னா ஃபேப் யூப்ளசி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேசல் வுட். சோ 2 பேரை வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனா வந்து கொடுத்துக்கலாம். இந்த சைட்ல நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ல ஜிஎலுக்கு சுக்மன் கில்ல வந்து எடுக்கலாம். ஓரளவுக்கு டீசன்ட் லாஸ்ட் மேட்ச் 31 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு, ஹிட் பண்றதுக்கு சான்ஸ் வந்து ஹையாவே இருக்கும். ஒரு வைசி ஆப்ஷன்ல சாரி, இந்த சைட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்னா அது வந்து ராகுல் டுவாட்டியா தான். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ராகுல் டுவாட்டியா 43 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஆர்சிபிக்கு எதிராக லாஸ்ட் டைம். டேவிட் முல்லரும் 39. ஸோ டேவிட் முல்லரையும் கன்சிடர் பண்ணலாம், இவங்க 3 பேர். ஸோ இவங்களுக்குள்ள நம்ம ஜிஎலுக்கு கேப்டன் கேப்டன் வந்து பிக் பண்ணி போறது பெட்டரு. அதே மாதிரி வான்கடை கிரவுண்ட்ல டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய மீடியம் பேசரா இருக்கட்டும், செகண்ட் பவுல் பண்ணக்கூடிய மீடியம் பேசரா இருக்கும், விக்கெட்ஸ் வந்து அதிகமாக போகும். ஒரு சில மேட்சஸ் வந்து இப்போ 150 ரன் 8 விக்கெட், 151 ரன் இவங்க ஒரு 8 விக்கெட் பட் வின் பண்றாங்க அப்படின்னா இங்க சாலிடா மீடியம் பேசஸ் 3 விக்கெட் பிளஸ் வந்து எடுத்திருப்பாங்க ரெண்டு சைடுமே. அப்போ பவுலிங் தான் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. அதனால 6 பவுலர் ஸ்ட்ராட்டஜில மீடியம் பேசஸ் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ஒரு ஜிஎல் டீமை மேக் பண்ணுங்க. அது எப்பனாலும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒன் சைடு டீமும் மஸ்டா மேக் பண்ணுங்க. ரெண்டு டீமுக்கு ஃபேவரா சும்மா குத்து மதிப்பா வந்து ஒரு 5 பவுலர், ஸோ இவங்க ரெண்டு பேர் சேஸ் பண்ணிடுவாங்க. அதே கான்செப்ட்ல இதுவரையும் இந்த மேட்ச் நடக்கல அப்படி, ஸோ மேபி நடக்கலான்ற கான்செப்ட்ல நான் சொல்றேன், அப்படி நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரீசன்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாரு முகமது சமி, இதே கிரவுண்ட்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இதே கிரவுண்ட்ல தான் 67 ரன் ரிஜிமான்ஸ் அடிச்சாரு, பட் இருந்தாலும் கொஞ்சம் இங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ விராட் கோலி, ஸோ ஜிஎல் டீம்ஸ் மேக் பண்றவங்க டிராப் பண்ணிருங்க. டிராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக நம்ம மணிப்பால் லாம்லரோ இல்ல ஒரு படிதரையோ வந்து பிக் பண்ணிக்கோங்க ஜிஎலுக்கு. சேஃப் டீம்ஸ் போறவங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் விராட் கோலியை வந்து பிக் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி ஃபேப் டியூப்ளசி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல், ஸோ 2 ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். டிகே இந்த மேட்ச் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது ஸோ அவரோட பேட்டிங், பட் ஏதாவது ஜிஎல் டீம்ஸ்ல வேணா பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டா தினேஷ் கார்த்திக் பேட்டிங் வரப்ப ரஷித் கான் எடுத்துட்டு வராங்க, அவர் லெக் ஸ்பின்னர் பெரிய அளவில் ஆட மாட்டாரு, கண்டிப்பா அவுட் ஆயிடுவாரு. சபாஸ் அகமது
ஸோ ரிஸ்கியான ஒரு பிளேயர் ஜிஎல் பிக்கா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹர்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்றது பெட்டர், ஏன்னா அவர் பேட்டிங்லேயும் சம்டைம்ஸ்ல பேட் அப் பண்ணி முன்னாடி வரதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். அதே தான் ஹசரங்கா ஹேசல்வுட். ஸோ இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல ரிதிவான் ஷா, சுக்மன் கில்லு, நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா, ரஷித் கான், முகமது ஷமி, ஸோ இவங்க ஒரு அஞ்சு பேர் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் பிக் பிளேயர்ஸா இருப்பாங்க. டேவிட் மில்லர், ராகுல் டுவாட்டியா வந்து நம்ம யோசிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிக் பண்ணணும். ஜிஎல் டீம்ஸ் மாதிரி எஸ்எலுக்கு அந்த அந்த மேட்ச் எப்படி போகுன்றதை கெஸ் பண்ணி நம்ம பிக் பண்ணாலே போதுமானதா இருக்கும். பட் ராகுல் டுவாட்டியா ஜிஎலுக்கு மஸ்டா வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். அதே மாதிரிதான் சபாஷ் அகமதும் மஸ்ட் ஜிஎல் பிளேயர், மணிபால் லாம்லரு. ஸோ விராட் கோலியை கட் பண்ணா மணிபால் லாம்லர், சபாஷ் அகமது இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா 80% பிக்கா இருப்பாரு, பட் அவரோட பேட்டிங் ஃபார்ம்ன்றது இப்போ ஒரு சில மேட்சஸ் தான் ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஸோ அதனால அவரை கட் பண்ணா அந்த ஆல்ரவுண்டர் வரிசையில் இருக்க சாய் கிஷோரோ ஒரு ராகுல் டுவாட்டியாவோ நம்ம பிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றப்போ ஜிஎலுக்கு நம்ம மஸ்டா வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ கேப்டன்ஸ் கேப்டன் மேக்ஸ்வெல், ஹர்ஷர் பட்டேல், முகமது ஷமி, ரஷித் கான். ஜிஎல் டீம்ஸ்ல சுக்மன் கில், டேவிட் மில்லர், ராகுல் டுவாட்டியா, இந்த சைட்ல ஃபேப் டியூப்ளசி, ஹேசல்வுட். ஸோ இவங்களுக்குள்ள நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஹசரங்காவும் ஒரு சூப்பரான ஆப்ஷன், மினிமம் உங்களுக்கு ரெண்டு விக்கெட் வந்து எடுக்கிறார். ஸோ அவரையும் வந்து கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்றவங்க ஒரு ஒய்சியா கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு மூணு விக்கெட் எடுத்துட்டாருன்னா நல்ல ஒரு ஆப்ஷனா மாறும். ஸோ ஹசரங்காவையும் கன்சிடர் பண்ணுங்க. எதாவது ஜிஎலோ இல்ல எஸ்எல்ஓ மாத்தி அவரை கேப்டன் கேப்டன் கொடுங்க. மச் பெட்டர் பிளேயர். ஸோ எந்த கிரவுண்டா இருந்தாலும் விக்கெட்ஸ்ன்றதை எடுத்து கொடுக்கறாரு. ஸோ ஆர்சிபிக்கு ஒரு வால்வா சாவா மேட்ச். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆர்சிபி எந்த மாதிரி ஆடுறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்சிபி வின் பண்றது கூட சான்ஸ் வந்து ஹையா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் வந்து விராட் கோலி ஆடினா கண்டிப்பா வின் பண்ணலாம். ஸோ விராட் கோலி மஸ்ட் பிக் ஸ்மால் லீக்ஸ்ல. ஜிஎல்ல மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஜிஎல்ல ஏதாவது ஒரு சில டீம்ஸ்ல விராட் கோலி கேப்டன்ஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா திடீர் ஃபார்முக்கு வரது கூட வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி பிளேயர் எப்போ ஃபார்முக்கு வருவாங்கன்னு யாருனாலும் கெஸ் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம். இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்திரலாம். நம்மளோட மாடல் டீம் பாத்திரலாம். ரிதிமான் ஷா, சுக்மன் கில், ரஜத் பட்டிதார், மணிபால் லாம்லர், மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா, ராகுல் டுவாட்டியா, ரஷித் கான், முகமது ஷமி, ஹசரங்கா, ஹேசல்வுட். மேக்ஸ்வெல் கேப்டன், ராகுல் டுவாட்டியா வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் ரிதிமான் ஷா, விராட் கோலி, டேவிட் மில்லர், ஃபாப் டியூப்ளசி, மேக்ஸ்வெல், சபாஷ் அகமத், ஹர்ஷல் பட்டேல், ஹசரங்கா, யாஸ் தயல், முகமது ஷமி, ரஷித் கான். ஸோ கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் ரிதிமான் ஷா. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேசருக்குமே நிறைய டைம் ஃபாப் டியூப்ளசியும் விராட் கோலி அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே கரெக்ட்ல பட்டனை கிளிக் பண்ணி